கண்ணதாசன் சிவகங்கை சீமை என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார். அதில் எஸ் ராஜேந்திரன், வரலட்சுமி, எம் ராஜம் ஆகியோர் நடித்திருந்தனர். இசை எம் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. சென்னையில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. ஸ்டுடியோ ஒன்றில் ஷூட்டிங் நடப்பதற்கு முன்பே அட்வான்ஸ் கொடுத்து முன்பதிவு செய்திருந்தார் கண்ணதாசன். அந்த குறிப்பிட்ட நாளில் ஷூட்டிங் வந்தவர்கள் ஸ்டுடியோ உள்ளே செல்ல முடியாமல் வெளியே நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம், ஸ்டுடியோ சொந்தக்காரர் அதிக வாடகைக்கு ஆசைப்பட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு கொடுத்து விட்டார். விஷயம் கேள்விப்பட்டு வந்து பார்த்த கண்ணதாசன் தனக்கு ஏற்பட்ட அநியாயத்திற்கு கோபப்பட்டு அந்த ஸ்டுடியோ இருப்பதை விட எரிந்து சாம்பலாக போகட்டும் என்று சாபமிட்டார். புலவர்கள், கவிஞர்கள் அறச்சொல் கூறினால் அது அப்படியே நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்த காலம் அது. அன்று மாலையே அந்த ஸ்டுடியோ தீப்பற்றி எரிந்தது. அதை நேரில் பார்த்த எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசனிடம் இனிமேல் தவறாக ஏதும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்.